வணக்கம் இந்திய பெருங்கடல் மீனவன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம போட்டை சுத்தி ஒரு இந்தியன் கோஸ்ட் கார்டு வந்துச்சுங்க, அதை பத்தியும், அதுக்கப்புறம் நம்ம மூணாவது நாள் ஆழ்கடல்ல வலை விட்டதுல என்னென்ன மீன்கள்லாம் பிடிக்கிறோம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறீங்க. இந்தியன் கோஸ்ட் கார்டுக்கு வந்து தமிழ்ல என்ன அப்படின்னா, இந்திய கடலோர காவல் படைங்க. நம்ம இந்தியா ஆயுதப்படையோட துணை பிரிவு தாங்க இந்த இந்திய கடலோர காவல் படை. இப்போ நம்ம இந்தியன் கோஸ்ட் கார்டு வந்து ரவுண்ட்ஸ்ல இருக்கிறாங்க. எதுக்கு வந்து ரவுண்ட்ஸ்ல இருக்காங்க அப்படின்னா, நம்முடைய இந்திய கடல் எல்லைகளை வந்து எந்த ஒரு தவறுமே நடக்காம இருக்கிறதுக்காண்டி தான் ரவுண்ட்ஸ்ல இருக்கிறாங்க. நம்ம இந்தியன் கோஸ்ட் கார்டோட முக்கிய பணி என்ன அப்படின்னா, கடல் வளங்களை வந்து பாதுகாக்கிறது, அப்புறம் நம்ம எல்லைகளை வர்ற கப்பல்களை வந்து பாதுகாக்கிறது, கடல் வழி குடியேற்றத்தை கண்காணிக்கிறது, அப்புறம் கடல் வழி போதைப் பொருட்கள் வந்து இந்தியாவுக்குள்ள வராமல் தடுக்கிறது, இதுதான் இவங்களோட பணி. இப்ப கூட இந்த இந்தியன் கோஸ்ட் கார்டு வந்து நம்ம போட்டை தாங்க சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு. இவங்க வேற எதுவும் தப்பான தவறான செயல் எதுவும் பண்றாங்களா அப்படின்னு கண்காணிச்சிட்டு இருக்காங்க. 1960 இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம இந்திய கடல் எல்லைகளில் வந்து நிறைய இந்த வழிப்பறி, கடல் கொள்ளை, கடத்தல் இந்த மாதிரிலாம் நடந்திருக்குங்க. இப்படி வழிப்பறி, கொள்ளை, கடத்தல் இந்த மாதிரி நடக்கிறதுனால நம்மளுடைய பொருளாதாரம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அதை ஒரு அடிப்படையாக வச்சு தான் அது நடக்காமல் இருக்கணும் அப்படிங்காண்டி இந்தியன் கோஸ்ட் கார்டு வந்து உருவாக்கப்பட்டிருக்காங்க. இப்போ இந்தியன் கோஸ்ட் கார்டில் இருந்து ஒரு ரெண்டு நபர்கள் வந்து அந்த டாப்லேருந்து கீழே இறங்குறத பாருங்க. இப்போ இந்தியன் கோஸ்ட் கார்டு வந்து நம்ம போட்டு பக்கத்தில் வரும்போது டைம் என்ன இருக்கும் அப்படின்னா, மதியம் ஒரு 2 மணி இருக்குங்க. அப்போதான் சாப்பிட்டு முடிச்சு உட்காந்துருந்தோம். அப்போ தான் அந்த கோஸ்ட் கார்டு வந்து நம்ம போட்டை ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்துச்சு. ஆனால் நம்மக்கிட்ட வந்து எதுவுமே கேட்கல, அப்படியே பார்த்துட்டு நம்மளை பார்த்தோன்னா அப்படியே போயிட்டாங்க. இப்போ கடலில் நாங்கள் வந்து நிம்மதியாக மீன்கள் பிடிக்கிறோம்னா அதில் முக்கிய பங்கு இந்த இந்தியன் கோஸ்ட் கார்டுக்குமே இருக்குங்க. மதியம் டைம் கடல் வந்து எவ்வளோ அமைதியாக கொலை மாதிரி இருக்குதுன்னு பார்த்தீங்களா. இப்போ வந்து மணி ஈவினிங் ஒரு 4 மணி இருக்குங்க. கடலில் வந்து வலை விடுறதுக்காண்டி போயிட்டு இருக்கோம். வெயில் வந்து சரியான வெயிலுங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது நம்ம போட்டு முன்பகுதியில் வந்து டால்பின் வந்து ஓடிச்சுங்க. உங்களுக்கு டால்பினை காமிக்கிறேன் பாருங்க. ஒரே ஒரு டால்பின் ஓடி வந்துச்சு, அதுவும் உடனே ஓடிட்டுங்க. அப்புறம் டால்பின், நிறைய டால்பின் வந்து அன்னைக்கு வந்து நம்ம போட்டு பக்கத்தில் வந்து வந்துச்சு, உங்களுக்கு அதையும் காமிச்சிருக்கேன். இப்போ இந்த டால்பின் வந்து ஓடிட்டுங்களா. அடுத்து இன்னொரு டால்பின் வந்துச்சு பாருங்க. இதுவும் கொஞ்ச தூரம் டிராவல் ஆச்சு, அதுக்கப்புறம் ஓடிட்டு, அதுக்கப்புறம் வலை விட்டுட்டு இருக்கும்போது நிறைய டால்பின் வந்து வந்துச்சுங்க, அதையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ கடலில் வலை விடும் போது டைம் வந்து என்ன அப்படின்னா, சாயங்காலம் நாளை காலங்க. நாளை காலுக்கு கடலில் வலை விட ஆரம்பிச்சிட்டோம். கடலில் வலை விட்டுட்டு இருக்கும்போது சைடு இன்னும் ஒருத்தங்க பார்த்துட்டே இருப்பாங்க, அந்த வலை வந்து கரெக்டாக போதும் அப்படின்னு. ஏன்னா வலை வந்து கரெக்டாக போகல அப்படின்னா கரெக்டாக இலைக்குள்ளே போயிருங்க. போட்டோட இலைக்குள்ளே போயிட்டு அப்படின்னா ரொம்ப சிக்கலாயிரும். டிரைவருமே போட்டை வந்து ரொம்ப கவனமாக கொண்டு போகணுங்க. டிரைவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி கிடையாது. அந்த வலை வந்து நம்ம போட்டோட இலைக்குள்ளே போகாத மாதிரி கரெக்டாக போட்டை வந்து கொண்டு போகணும். அந்த ஸ்பீடாக கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். கரெக்டாக நாளை காலுக்கு வந்து நம்ம கடலில் வலை விட ஆரம்பித்தோம். எல்லா வலையுமே விட்டு முடிக்கிறதுக்கு 7 மணிக்கு மேலே ஆயிருங்க. இப்போ தாசன் அண்ணா வந்து அந்த கொடிக்கம்ப கயிறை வந்து எப்படி கட்டுறாங்கன்னு பாருங்கள். இந்த முடிச்சு வந்து ரொம்பவே கரெக்டாக வைக்கணுங்க. அப்போ தான் கொடிக்கும் போது நம்ம அவுக்கும் போது டைட்டாகாமல் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கடலில் வலை விட்டு இருக்கும் போது நம்ம போட்டுக்கு முன்னாடி நிறைய டால்ஃபின் வந்து கூட்டம் கூட்டமாக போச்சுங்க. அதுவும் டை அடிச்சுட்டு போச்சு. நம்ம போட்டுக்கு முன்னாடி டால்ஃபின் எல்லாமே இப்படி டைவ் அடிச்சுட்டு போகிறத பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. ஆனால் கொஞ்சம் தூரத்தில் டைவ் அடிச்சிச்சு, கொஞ்சம் முன்னாடி போயிருச்சு அப்படின்னு உங்களுக்கு தெளிவாகவே காமிச்சிருப்பேன்.
கடல்ல வலை எல்லாமே விட்டு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு கரெக்டாக நைட்டு 12 மணிக்கு மறுபடியும் வலையை பிடிக்க ஆரம்பித்தோங்க. கடல் மேல வச்சு நைட்டு 12 மணிக்கு நிலா வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்க. இப்போ நம்ம வலையில வந்து ஒரு கேரமீன் ஒன்று வந்திருக்குங்க. கேர மீன் வந்ததுக்கப்புறம் நம்ம வலையில் வந்து அடுத்து என்ன மீன் வந்திருக்கு அப்படின்னா கோலா மீன் வந்து வந்திருக்கு. ரொம்ப பெரிய கோலாலாம் கிடையாதுங்க, சின்ன கோலா தான். கோலா வந்து சின்ன சைஸ் அப்படிங்கிறனால நமக்கு கப்பிலாம் வேண்டாங்க, கையை வச்சே தூக்கிடலாம். நம்ம வலையில் கோலா மீன் வந்த கொஞ்ச நேரத்துலேயே நம்ம வலையிலிருந்து ஒரு மயில் கோலா மீன் வந்து தட்டிட்டுங்க, தட்டி கடலில் விழுந்துட்டு உடனே நம்ம போட்டில் உள்ள அண்ணன் வந்து கடலில் குதிச்சிட்டாங்க. குதிச்சுட்டு அந்த மீனையுமே பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு தான் இப்போ அந்த கயிறு பிடிச்சிருக்காங்க பாருங்க. இப்போ எப்பவும் போலதாங்க, அந்த மீனோட வாலில் வந்து கயிறை வச்சு நம்ம கப்பியை வச்சு மீனை வந்து கிளப்பிடுவோம். அதுக்கப்புறம் அந்த அண்ணன் வந்து போட்டில் ஏறிடுவாங்க. இப்போ மயில் குளம் மீனை வந்து போட்டுக்கு மேலே வந்து கிளப்பி வச்சுங்க. இனிமே அந்த அண்ணனுமே போட்டில் ஏறி வந்துடுவாங்க. அடுத்து மறுபடியும் வலையை வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருவோம். நைட்டு வந்து நமக்கு பெரிய மீன்கள் இவ்வளோ தாங்க வந்துச்சு. அடுத்து வந்து விடிஞ்சி காலையில் ஆகிட்டு இப்போ காலையில் வந்து ஒரு பெரிய மீன் மாட்டிருக்கு. இது கொஞ்சம் மீடியம் சைஸ் கோலா மீனுங்க. இதை வந்து அப்படி நம்ம தூக்க முடியாது. இந்த மீனோட வாலில் கயிறு வச்சு கப்பி வச்சு தான் தூக்க முடியும். அதான் நம்ம நண்பர் வந்து இப்போ இறங்கி அந்த மீனோட வாலில் வந்து கயிறு வைக்க போகிறாங்க. சிந்துவேல் அப்படிங்கிறவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, எனக்கு ஒரு டவுட், பிஸ் எல்லாமே வாட்டரில் தான் இருக்குது, அப்புறம் எப்படி மேலே வரும்போது டெத் ஆகி வருது அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்க மட்டும் இல்லாங்க, இதே மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து நம்ம கரெக்டாக ஈவினிங் 4 கிழக்கு கடலில் வலை விட்டுருந்தோமா, அப்படி வலை விட்டுட்டே இருக்கும்போது மீன்களை வந்து அப்படியே ஓனாக மாட்டிகிட்டே இருக்குங்க. அப்படியே மீன்களை வந்து நம்ம வலையில் மாட்டும்போது அதோட வாழை வந்து ஆட்ட முடியாதுங்க, வாழையும் ஆட்ட முடியாது, அப்புறம் அந்த ரெக்க பகுதியும் ஆட்ட முடியாது. மீன்கள் வந்து அந்த வாழை ஆட்டி அந்த ரெக்கையை ஆட்டி நீந்தினா தான் அதுக்கு வந்து ஆக்சிஜன் கிடைக்கும். அது வந்து நம்ம வலையில் மாட்டும் போது அப்படியே நல்ல வலையில் மாட்டியது அப்படின்னால அதனால ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படிங்கிறப்போ அந்த மீன் வந்து நம்ம வலையில் மாட்டின உடனே இறந்துருது. இந்த ஒரு காரணத்தினால தாங்க எல்லா மீன்களுமே நம்ம வலையில் வரும்போது இறந்து வருது. ஏன்னா இந்த மீன்கள் எல்லாமே முன்னாடியே நம்ம வலையில் மாட்டிடுது. இப்போ நம்ம வலை இழுத்துட்டு இருக்கோம்ல, இழுத்துட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த மீன்கள் வந்து நம்ம வலையில் மாட்டிச்சு அப்படின்னா அந்த மீன் வந்து உயிரோடு தாங்க வரும்.
இன்னுமே உங்களுக்கு ஆழ்கடல் மீன் பிடித்தல பத்தின டவுட் வந்து நிறைய இருக்குங்க. அப்படி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு வீடியோல சொல்றேன், இல்லனா உங்க கமெண்ட்க்கு ரிப்ளை பண்றேங்க. இப்போ கடைசியா கோல மீனை வந்து போட்டுக்கு மேல வந்து கிளப்பியாச்சுங்க. இனிமே அந்த வலையில இருந்து அந்த மீனை எடுத்து நம்ம கடைசியில வந்து எல்லா மீனுமே ஐஸ் அறைக்குள்ள வச்சிருவோம். அதையும் காமிச்சிருக்கேன். நம்ம இந்த கோல மீனை வந்து கப்பிய வச்சு தூக்கும் போது இந்த மீனோட தலைப்பகுதி கொஞ்சம் மடங்கிட்டுங்க, அதனால அந்த கிளைட கிழிஞ்ச மாதிரி இருக்க பாருங்க தலைப்பகுதி. இப்போ அடுத்த ஒரு மீன் வந்து நம்ம வலையில வருதுங்க. இதுமே மயில் கோலா மீன் தான். இதை நம்ம வீஞ்சில இருந்து எப்படி தூக்குறோம் பாருங்க. தூக்கிடலாமா? இதுக்கு அப்புறமே நம்ம மீன்களை வந்து பிடிச்சவங்க, அந்த மீன்கள் எல்லாமே நான் அடுத்த எபிசோட்ல காமிக்கிறேன். இப்போ நம்ம பிடிச்ச மீன்கள் எல்லாமே ஐஸ் அறைக்குள்ள வைக்கிறத காமிக்கிறேன். நம்ம ஆழ்கடல் மீன் பிடித்தல வந்து எபிசோடு மாதிரி போட்டுருக்கோம். நீங்கள் மற்ற எபிசோடும் பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் பார்த்து எல்லாம் லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம இந்திய பெருங்கடல் மீனான யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அடுத்த இன்னொரு வீடியோக்களை சந்திக்கலாம். பாய்.